இது முழுக்க தனக்கு தோல்ல செய்யறது, அது கூட துணியில செய்யறது. இந்த வயலின் என்ன விலை போகுது இப்ப? இது வந்து நீங்களே அடிச்சு காட்டுங்க, கடையில நிக்கிறீங்க. ஸ்கூல்ல அடிச்ச ஞாபகம் பாக்குற நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. என்னடா எனக்கு மேல வாசிக்க தெரியாது, பஸ்மா சத்தத்தை கேக்குறதுக்காண்டிதான் பிளே பண்ணி காட்டுறேன். அடிச்சு காட்டுங்க நீங்க. என்ன நல்லா வாசிக்கிறீங்களே. இங்க வந்து இப்ப புல்லாங்குழல் மட்டும் இல்ல, பலதரப்பட்ட வாத்தியங்கள் வந்து இங்க விக்கின. ஹலோ வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா, தற்போது வந்து யாழ்ப்பாணம் டவுன்ல நிக்கிறோம். இங்க ஏன் வந்து நிக்கிறோம்னு சொன்னா, இங்க வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு கடை ஒன்று ஃபேமஸான கடை ஒன்று இருக்கிறது. அதை வந்து அது என்ன கடைன்னு சொன்னா, இங்க வந்து இசைக்கருவிகள் மற்றது வந்து விளையாட்டு உபகரணங்கள் போன்ற பல பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படுகின்றன. அந்த பொருட்கள் வந்து என்னென்ன விலையில விற்கப்படுகின்றது, இது தொடர்பான பல விளக்கங்களை இந்த கடையில இருந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். இப்ப வந்து நாங்கள் இந்த கடையில வந்து உள்ள போய் என்னென்ன விலையில என்னென்ன பொருட்கள் இருக்கு என்று சொல்லி பார்க்கலாம். வாங்க. வணக்கம் பாஸ். வணக்கம். என்னன்னு சொன்னா, அந்த கடையை பற்றி நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்களோட கதைக்கிறது தான் வந்து நிற்கிறோம். நீங்க சொல்றீங்களா, அல்லது வந்து உங்களோட ஸ்டாஃப் ஆகலன்னு சொல்லி வேணுமா, என்ன மாதிரி உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாமா? சில அது கேட்டுக்கொள்ளுங்க, நிறைய ஸ்டாஃப் சொல்லி வேணும். சரி, என்னென்ன பாஸ் வந்து இப்ப இங்க வந்து உங்களோட கடை வந்து எங்க இருக்குன்னு சொல்லி? வந்து கஷ்யா ரோட்ல பெட்ரோல் செட்டுக்கு பார்த்துல நாக்கடை பேரியான்ற நாக்கடை பேரியில இருக்கு. நியூ அன்னம்ஸ். எவ்வளவு காலமா இருக்கு இந்த கடை வந்து? ஒரு 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா இருக்கு. ஓகே. எப்படியான பொருட்கள் வந்து நீங்க வந்து இசைக்கருவிகள் மட்டும் விற்கீங்களா, அல்லது வந்து விளையாட்டு உபகரணங்கள்? எங்கள்கிட்ட வந்து ஃபுல்லா வந்து இசைக்கருவி எல்லாம் இருக்கு, விளையாட்டு பொருட்கள் இருக்கு, பேட்டுகள் எல்லா சாமான் இருக்கு. சரி, ஓகே. இப்ப எங்களுக்கு வந்து பஸ் வந்து இப்ப என்னென்ன இசைக்கருவிகள் மற்றது அந்த விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? என்ன விலையில விற்கிறீங்கள், அது சொல்றாங்க, எங்களுக்கு சொல்லுவீங்களா? வணக்கம் அக்கா. எவ்வளவு காலமா வேலை செய்யறீங்க? 2 வருஷம். 2 வருஷமா வேலை செய்யறீங்க. ஓகே. என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த பேர்களும் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதால வந்து நீங்களே பொதுவா என்னென்ன விலையில என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுவீங்களா? அப்படியா? இது இது உடுப்பு தானே அக்கா? இது தடுத்து காதுங்களா இருக்கும். இதுதாங்க நான் தட்டுறேன். இது இது என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைன்னு சும்மா கிராமத்தை படிச்சுதான் அடிக்கிறேன். இது என்ன விலை போகுது இப்ப? இது வந்து 5400 ரூபா. இதுக்கா வந்து இது வந்து 12000 ரூபாய். 12000. ஏன் அதை விட இது தானே கொஞ்சம் நல்ல சவுண்டாக இருக்கு, கொஞ்சம் மலிவாக இருக்கு, அது எப்படியா இருக்கு சவுண்டு? வந்து இது வந்து கூட துணியில செய்யற, இது வந்து விரும்பி எடுப்பாங்க சில பேர், அது விரும்ப மாட்டாங்க. கூட சேர்ந்து சாப்பிடறியா? அது இது வந்து அந்த சவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் கொய்யறதால இதாக இருக்குது ஒழிய மட்டுமே. ஓகே அக்கா. மற்றது வந்து இப்போ உங்கள்கிட்ட கீபோர்டு இருக்குது தானே? கீபோர்ட் வந்து என்ன விலையில இருந்து இருக்குது? ஆகக்கூடிய மட்டும் குறைஞ்ச விலையிலேருந்து என்ன கூட விலை மட்டும் இருக்கு? 53000 ரூபாயிலிருந்து 140000 ரூபாய் மட்டும் இருக்கு. இருக்கு. வாரண்டி எழுதி கொடுக்குறீங்களோ? ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்கும். மற்றது வந்து நான் அரைஞ்ச நான் வந்து இந்த யமஹா கம்பெனியின் டீலர் நீங்கள் தான் ஜாழ்ப்பாணத்தில்? ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் தான் டீலர். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு என்ன? ஓகே. மற்ற வாத்தியங்கள்ட பேர்கள் என்ன தெரியாது, நீங்கள் ஒரு காட்டி எனக்கு ஒருக்கா சொல்லுவீங்களா? மிருதங்கங்கள் என்ன விலை போகுது அக்கா? கொண்டு ரெண்டு காட்டுறீங்களா மிருதங்கங்கள்? இது வந்து இலங்கை மிருதங்கம். இலங்கையில செய்யறது. சவுண்ட் இப்படி தான் இருக்கு. பாருங்கள், இது வந்து டைட் பண்ணணும் என்ன கொஞ்சம். இது பார் எடுத்து டைட் பண்ணா சவுண்ட் ஓகே. என்ன விலை அக்கா இது? இது வந்து 23000. வாசிக்க மாட்டீங்களா நீங்க? 23000 என்ன இது? உங்கள்ட்ட புதுசாக உண்டு இப்போ இப்படி ஒரு மிருதங்கம் வந்து வேண்டினா, இந்த தோல்வால் டேமேஜ் ஆகினா நீங்கள் ரிப்பேர் செய்து நீங்களே செய்து கொடுப்பீங்க இல்லைண்ணா? அதுக்கு பிரியம் அடிக்கணும்ல காசு வேண்டிங்க. ஓகே.
வயலின் வந்து வாங்கவினோம். இந்த வயலின் என்ன விலை போகுது இப்ப? இது வந்து 22,000 போகுது. 22,000 போகுது. இதுக்கு ஒண்டுக்கும் இது கலவு இது ஸ்ட்ரிங் தானாரம் பழையக்குல மாத்தி கொண்டலாம். ஸ்ட்ரிங் எல்லாம் கொண்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங் என்ன மாதிரி போகுது? என்ன விலை? 80 ரூபாய். நீங்களே மாத்தி கொடுப்பீங்க? நாங்களே மாத்தி கொடுப்போம். இது எங்க இம்போர்ட் அதாவது செய்யற எங்க செய்யறது? நாங்க தான் வீட்ல இருக்கோம். நாங்க செய்யறோம் இது. நீங்க தான் இதை செய்யறீங்க? ஓகே. ஆனா இது கூடுதலா சேல்ஸ் ஆகாம நான் அந்த படிக்கிற புள்ளி சைனால இருந்து தான் வருது. கூடுதலா சுப்ரீம் லாக் தான் எங்களுக்கு ஃபேமஸ். அதனால நாங்க எங்க கடை பேர் வச்சு விக்கிறோம். ஆனா இது என்ன படிக்கிற புள்ளியல் யுனிவர்சிட்டி புள்ளியல் கூடுதலா வேண்டி நம்ம நினைக்கிறேன். என்ன ரெண்டு பாட்டு வாத்தி காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியா எனக்கும் தெரியா? எனக்கு மாசிக்க தெரியும். சும்மா அப்படி தட்டி சாத்த சும்மா தட்டி சாத்தத்தை தான் கேட்கும். ஓகே. இதெல்லாம் சேர்த்து தான் கொடுப்பீங்களா? அப்படியோ இருக்கு. ரோசின்ன்றத பேசலாம். கண்டுபிடிக்கல நான் விஷயம் தெரிஞ்சாக்கெல்லாம் வந்து பார்த்து கண்டுபிடிக்கலாம். மற்றது வந்து இப்படி நீங்க ஒரு சூப்பர் லாக் இதோ அது சூப்பரிங் லாக் இது சூப்பர் லாக் என்ன வயலின் பேர்? மற்றது வந்து இப்போ இப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் கடையில் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் இது தெரிஞ்ச விளக்கமான ஆக்களை கூட்டி கொண்டு போயிருந்தான் இது வேண்டும். மெயினாக சொன்னால் இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ பிள்ளைகளுக்கு வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வந்து பெரிய லெவலில் வேண்டி கொடுத்தா அவைக்கு அதை ஹேண்டில் பண்ணுற முறை வந்து விளங்காது. ஸோ நாங்கள் வந்து இது நல்ல இப்போ உதாரணத்து வயலின் வந்து ஒரு பிள்ளை படிக்க போகுதுன்னு சொன்னால் அந்த வயலின் டீச் பண்ணுற டீச்சரோ இல்லை சேரோ அவர்களூடாக வந்து வேண்டது என்னை பொறுத்தவரை நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். ஓகே அக்கா. இப்போ நாங்கள் வந்து இந்த வயலினை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க 18,000 ரூபா. ஆக குறைஞ்ச வயலின் வந்து என்ன விலை போகுது உங்கள்கிட்ட? நோமலா இதுதான் ஆக குறைஞ்சது 18,000 ரூபா போகுது. என்ன ஆக கூடினது வந்து 25? ஜெர்மன் வயலினும் இருக்குது. இது ஜெர்மன் வயலின் என்ன எடுக்காங்க இல்லை இவங்க எல்லாத்தையும் எடுக்காம இது ஜெர்மன் வயலின். இது என்ன விலையாக்காது? இது வந்து 32,000 ரூபா. 32,000 ரூபா. இந்த ஓகன் என்ன என்ன மாதிரி இது என்ன ஒவ்வொரு ஓகன்லையும் என்ன ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க விளக்கமா. இது வந்து 52 PSR 52 வந்து இருக்கு. மாடல் நம்பர். இது என்ன விலை? இது வந்து 52,000 ரூபாய். இதுகளுக்கு வாரண்டி கொடுப்பீங்களா? 1 year warranty இருக்கு. இது இது புள்ள யமஹாண்டே நல்லா புள்ள யமஹாதான் புள்ளவே 61 கி தான். இது 52,000 ரூபாய். இப்ப நாங்க ஒரு மியூசிக் ஷோ வந்து ஸ்டேஜ்ல செய்யறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். லேடிஸ் வா பழக கூடிய பழகிறதுக்கு தான் ஓகே. இது பழக கூடிய ஆட்களுக்கு தான் ஓகே. இந்த கீபோர்ட் வந்து என்ன மாதிரி விலை? இது வந்து 63,000 ரூபாய். இதுல கூடின விலையன்றது கீழே என்ன விலை அக்கா? இது 1,40,000 ரூபாய். இதான அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ் வழிய வாசிக்கிற அப்படியே எல்லாத்துக்கும் 1 year warranty கொடுக்கும். ஆனாக்கா இதுகள் இப்போ பெருசாக ஆக்கள் வாசிக்கிறது கூட வேணும் சேல்ஸ் ஆகுதோ? இது ஸ்கூல்காரர் வந்து அன்னைக்கு ஒரு 50-60 ஆண்டுகளில் இதுதான் இப்படியானது தான் பற்றி வாசிச்சேனே. இதை எப்படி அமைதி கொண்டு தான் நாங்கள் ரெண்டு வேலை என்ன இது என்ன விலையாக்கா? இது இது வந்து 85,000 ரூபா. இது எங்க எங்க செய்யறது? இந்தியாவில இருந்து வருதா இல்லது? இந்தியாவில இருந்து வருது. இதுல பாக்க அந்த இளையராஜா அப்படியானாக்கள் MS விஸ்வநாதன் அப்படியானாக்கள் அப்படியானாக்கள் பிளே பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் 30 ஆக்களுக்கு பிடிக்காது நினைக்கல என்ன கொஞ்சம் வயசான ஆக்கள் ஸ்கூல் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு
ஆ ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போ எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல வரையில, உங்களுக்கு பிடிக்கிறதா நீங்கள் வந்து வேண்டலாம். அடுத்து நான் வந்து இப்போ என்ன பார்க்கலாம் அக்கா, நீங்கள் சொல்லுங்க பேரு. ஆ தபேலா. இது எனக்கு உண்மையில வந்து வாசிக்க தெரியாது, சும்மா சட்டி சத்தத்தை மட்டும் இருக்க உங்களுக்கு காட்டலாம், அவளிய வாசிக்க தெரியாது. அடிச்சு காட்டுங்க நீங்க. பிறகு என்ன நல்லா வாசிக்கிறீங்களே, என்ன மாதிரி தங்கச்சி இது? எங்க இப்ப இந்தியா வாயிலங்க இந்தியால இருந்து வருது. இதுக்கு என்ன பேர்? இந்த தபேலாக்கு ஒரு பேர் இருக்கு தானே முதல்ல? அப்படியே இந்தியன் தபேலான்னு சொல்றது. ஓகே, அந்த இதுல சொல்றது இல்ல, அந்த எட்டு கட்டையலன்னு இருக்குல்ல, அப்படி இருக்க? அஞ்சரை கட்டையா? இது என்ன விலையாக்கா? இது இது வந்து 42,000. 42,000 ரூபா? ஆ, இதுகளுக்கும் இந்த தோல்களை பிரச்சனை சொன்னா நீங்க செய்து கொடுப்பீங்க? 42,000 ரூபா. இது இந்த கருப்பா இருக்கிறது சாதம் மட்டும் சொல்றது இல்ல? ஓ, அது என்ன நாங்க இனி வைக்கணுமா இல்ல வச்சபடி இருக்கு? அது வச்சபடி தான் இருக்கு. இதை டைட் பண்ணினா சரி, என்ன அப்படி டைட் பண்ணா அதனால தட்டி டியூன் பண்ணா சரி? ஆ, டியூன் பண்ணா தான் இந்த நல்ல ஒரு இதா வரும், நாதமா வரும். ஓகே, இதை எவ்வளோ சொல்லுங்க? 18,000. சாரி, 42,000 ரூபா சொல்றீங்க. ஓகே, மற்றது வந்தாக்கா ஸ்கூல் பிள்ளைகள் வந்து கூடுதலாக அவங்கள்ட்ட என்னென்ன பொருட்கள்? ஓ, மெலோடிக்காக வேண்டி வேணும். பேண்டு ஸ்கூலில் வந்து பேண்ட் அடிக்கிறார்கள் வந்து கூடுதலாக வேண்டி வேணும். அதை வச்சிருங்க, அதை கையில். இது வந்து நாங்கள் அதை குழுவி போட்டு வாயில் வச்சு ஊதிக்கொண்டு அப்ளை பண்ணணும் என்ன? ஆ ஆ, இது இது இந்தியாவா சைனாவா இல்ல என்ன விலையாக்கா? இது இது வந்து 5,000 ரூபாய் வரும். இதுகளுக்கு வாரண்டி இல்ல? இதுகளுக்கு வாரண்டி. இது வாயால தான். இது ஒரு கம்பெனி இருக்கா இல்ல வந்து வேற வேற கம்பெனிட்டே இருக்கு? இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி என்ன? இது வந்து சுசுகி. ஆ, எடுக்காதீங்க, ஒரு பாருங்க. இது சுசுகி என்ன? இது என்ன பிரைஸ்? இது விலை இது வந்து 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். உங்கள்ட்ட இருக்கிற மெலோடிக்கால வந்து ஆக குறைஞ்ச விலை என்னது? ஆக குறைஞ்சது இதுதான், 5,000. ஓகே, இப்போ இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்கூலில் பொதுவாக வந்து பேண்ட் வாத்தியங்களுக்கு மெலோடிக்கா வந்து கூடுதலாக எல்லோரும் மாதிரி தான் சூஸ் பண்ணுறவே. உங்களுக்கு அப்படியான விலை குறைஞ்ச இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இங்கே வந்தால் வேண்டலாம். 5,000 ரூபாயிலேருந்து கூட்டின விலை மட்டுமே இருக்குது. உங்களுக்கு என்ன விலையில் தேவையோ உங்களோட விலை விலைக்கேற்ற மாதிரி வந்து இங்கே நீங்கள் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து டியூன் பண்ணணும். எல்லாரும் எனக்கு நார்மலாக டியூன் பண்ணி பார்க்கணும். சும்மா இப்போ விஷயம் தெரியாமல் டியூம் பண்ணல அதுக்கா நறந்து போடும் என்ன? மடிவா டியூன் பண்ணல, சும்மா சத்தத்தை இருக்க பாப்போம். ஓகே, அந்த இதுன்ற விலையில இருக்கா சொல்லுங்க. ஆ, இதுதான் அந்த கட்டுறது என்ன பார்க்குற? நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. என்னென்னா எனக்கு மேலே வாசிக்க தெரியாது, பஸ்மா சத்தத்தை கேட்கறதுக்காண்டி தான் இப்போ பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ என்னென்னா தங்கச்சி, உங்கள்கிட்ட இருக்கிற கிட்டார் இருக்குது தானே? இது வந்து கிட்டார் வந்து சும்மா மேனுவலாக தானே நாங்கள் பிளே பண்ணுறோம், எலக்ட்ரிக் கிட்டார் எல்லாமே இருக்குது தானே உங்கள்கிட்ட? ஓகே, இந்த கிட்டார் வந்து பாக்ஸ் கிட்டார்னு சொல்கிறேன். ஓ, இந்த பாக்ஸ் கிட்டார் வந்து என்ன விலையில இருந்து இருக்குதாக்கா? 10,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாய் இருக்குது பாக்ஸ் கிட்டார். ஆ, இந்த கிட்டார்னு ஆ குறைஞ்ச விலை 10,000 ரூபாய், கூடின விலை 35,000 ரூபாய் இருக்குது. 10,000-35,000 உட்பட்ட எல்லாம் வந்து வாரண்டி கொடுக்குறீங்களோ? இதெல்லாம் நான் ரொம்ப என்ன அந்த கம்பியா ஸ்ட்ரிங்னு சொல்லுவீங்களா என்ன? இதாக இருந்து ஒன்றா மாற்றி கொடுப்பீங்க? ம், ஒவ்வொரு கலர்ல நான் எல்லாம் இருக்கேன். யமஹாண்டியோ இல்லை கூடுதலா நான் பார்த்த மட்டுக்கு யாழ்ப்பாணத்துல இந்த இது
கிட்டார் வந்து கூட சேல்ஸ் ஆகும் நினைக்கிறேன்னாக்கா எல்லாரும் கூடுதலா வாசிக்கும் சர்ச் காரர் அப்படியான கடையெல்லாம் கூட பண்ணி வேணும் என்ன சின்ன பிள்ளைகள் அப்படியான மற்றது வந்து வேற என்ன உங்கள்ட்ட ஸ்பெஷலா விற்கிற சாமான் டொல்கி இருக்கு அந்த குத்துப்பாடுகள் கானா பாடுகள் அடிப்பினாம் சில நேரம் இது கோயில்வாடிய பஜனைக்கு அடிப்பினாம் கரோளுக்கும் இதான் கொண்டு போறோம் கரோளுக்கும் இதான் கொண்டு போறோம் இது ரெடி கொங்க கொண்டு போறோம் இது என்ன டோலக் என்ன எதுக்கு பேர் இது டோலக் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அக்கா இது வந்து டோல் சாரி இது வந்து வெள்ளம் இது வந்து தோல்ல செய்யற தோல்ல செய்யற இதுவும் இந்த மாட்டின் தோல் ஏழடி போற ஆட்டு தோல் மாட்டு தோல் இதுவும் டியூன் பண்ணணுமே நல்லா சவுண்ட் கொஞ்சம் மாதிரி இருக்கு இல்லாடி இப்படி தானே இருக்கு இது டோல்கி அது டோலா இது டோல்கி இதுவும் இப்படி நிமித்த வச்சு வாசிக்கிறோம் இல்லை இப்படி இப்படி வச்சு வாசிக்கிறோம் அது டோலாக்கு இது டோல்கி அது என்ன டோலக் என்ன விலை இது என்ன விலை இது வந்து 19000 இது வந்து 20000 ஓ இதெல்லாம் இங்கே இந்தியாவும் சைனாவும் செய்கிறீங்க கொழும்பு இது கொழும்புலேயும் தான் செய்து பாருதா அப்படியோ ஓகே எப்படி அக்கா சேல்ஸ் ஆகுதோ இங்கே கூட சேல்ஸ் ஆகுது மற்றது வேறு என்ன சாமான் இருக்கு உங்கள்கிட்ட வீணை இருக்கு இந்த வீணை இருக்கு என்ன புது என்ன விலை அக்கா இது வந்து 2,00,000 ரூபா 2,00,000 2,00,000 இது இல்லை இது என்ன மரம் இது பிளாவோ பிளாதா பிளா என்ன ஓகே இதெல்லாம் பார்க்க நாங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்க அந்த சரஸ்வதி கையில் வச்சு வாசிப்பாவே அதெல்லாம் ஞாபகம் பெறுது அப்படிதானே இதுங்க இங்கே செய்கிறதாக்க அல்லது இந்தியாவில் அல்லது இந்தியாவிலேருந்து வர்றது என்ன இதெல்லாம் வந்து டோலக் டோல்கி டோல்கியும் இருக்கு தென்னையில் இருக்குது ஃபைபர் அது வந்து தென்னை டோல்கி தென்னங்கொட்டில் செய்கிற இது வந்து ஃபைபர் பொடியை சொல்கிறீங்களா என்ன ஃபைபரில் செய்கிறது அது வந்து தென்னங்கொட்டில் செய்கிற தென்னங்கொட்டில் செய்கிற கொஞ்சம் பிள்ளையாக இருக்குமா அப்படியோ கொஞ்சம் பிள்ளை குறையாது குறைவோ இதுதான் பிள்ளை கூடவோ இது வந்து ஃபைபர் பொடி தான் ஃபைபர் தான் என்ன பாதுகாப்பு கூடவோ விழுந்தாலும் முடியாது அப்படியோ விழுந்தா உடையும் குறையும் அப்போ என்னது விலை கூட சவுண்ட் நல்லா வருது என்ன அப்படியா பேஸ் பொடி வந்து கொஞ்சம் பார்க்க மடிவாக இருக்குமா அப்படியாக்குமா என்ன ஓகே இதுக்கு என்ன பேருக்கா ஜிம்மி என்று சொல்லுவாங்க சில நேரம் சிங்களவ தர்புகான்னு சொல்லுவாங்க ஓகே இது என்ன விலை இது வந்து 5,000 ₹5,000 விற்கிறீங்க ஓகே இதில் விலை கூடினதும் இருக்கோ இல்லை என்ன விலை கூடினாதும் இருக்கு 1,000 ரூபா ஓகே இது வந்து சும்மா என்ன டூரிஸ்டா வழியில் போய்க்க பிள்ளைங்க பாட்டு படித்து பண் பண்ணுறதுக்கு ஓகே என்ன ஓகே ஃபைபர் பார்ப்போம் இது நல்ல சவுண்டா இருக்கு என்னக்கா இங்க சத்திய கத்து இதா வந்துச்சு வேஷா வந்துச்சு இது எவ்வளவு இருக்காது 10,000 முதல் இது என்ன விலை 5,000 நீங்க அடிச்சு காட்டுங்க கடையில நிக்கிறீங்க ஸ்கூல்ல அடிச்ச ஞாபகம் ஓகே இது என்ன விலையாக்கா இது இது ஃபுல் செட்டா கொடுப்பீங்களா இல்ல இது தனியா கொடுப்பீங்களா தனியா என்ன வேணும்னு கேட்டா என்ன விலைக்கு என்ன கொடுக்க நீங்கள் இது இது வந்து 29,000 29,000 இந்த தோல் பிஞ்சு தானே மாற்றி கொடுப்பீங்க மாற்றியும் கொடுப்பீங்க ஓகே ஃபுல் செட்டண்டா என்ன மாதிரியாக்கா இப்போ ஒரு ஸ்கூலுக்கு தேவையண்டா ஒரு பேஸும் டெண்ட் சைட் ட்ரம்மும் அண்ட் மற்ற நாலஞ்சு இது மெலோடி காமண்டா என்ன மாதிரி அப்படி கொடுக்குறீங்களா இல்லை தனித்தனியாக இல்லை நீங்கள் எடுக்கிற சாமானை பொறுத்து ஒன்றுக்கு இந்த விலையண்டா அந்த எத்தனை மெலோடிக்கா எத்தனை டோட்டலாக இது இந்தியால இருந்தா பாரு என்னக்கா சைனால இருந்து பாரு இந்தியால இருந்து பாரு ஆனா இதுவரை கொஞ்சம் கூடுதலா அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும் என்ன
ஓகே இத வெயிட் பண்ணு இதான சைட் ரம் பண்ற ஓ இது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பெரிய அக்கா 15 பேஸோட வரும் இது அது பெரிய அக்கண்ட பெரிய அக்கா 15 பேஸ் ஓ இல்ல அது பெரிய அக்களுக்கு உரிய சைட் ரம் இருக்கு தான உங்களுக்கு சைட் ரம் இருக்குது இங்க இருக்கு 15 ஆ அங்க மேல ஓகே இது எவ்வளவு அக்கா இது தனி ஒன்று இது வந்து 22000 22000 அது எவ்வளவு சொன்னீங்க பேஸ் 29 ஆ ஏன் அதுக்கு மேல சின்ன நேர இருக்கு இந்த விலையா இருக்கு இது சைட் பாட்டு வாசிப்பார் என்ன விலையக்கா இது 3500 வரும் ஓகே கூடுதலா ஆசைப்படுவீனம் அப்படியான ஆக்களுக்கு வந்து இதை வேண்டி கொடுங்க அவே வீட்டில் இருக்கிற நேரம் வந்து வாசித்து சந்தோஷத்தில் ஏதாச்சும் ஒன்று செய்வீனம் ஓகே தானே ஓகே மற்றதுக்கா என்ன ஸ்பெஷலா இதெல்லாம் இருக்கேன்னு அந்த தாளங்கள்லாம் இருக்குது என்ன ஏதாவது டான்ஸுக்கும் பரதநாட்டியம் மாறுற ஆக்களுக்கு என்ன இது வந்து தத்தக்கடி இது என்ன விலை அது வந்து 400 ரூபாய் ஓ பேர் சேனா இது இது எவ்வளவு இது 300 300 இது பித்தளையா ஆமா ஆ இது 2 ஒரு விலையில இருக்கு என்ன உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணி கொள்ளலாம் விலையில மாறும் சைஸ்களுக்கு ஏத்த மாதிரி மாறி கொண்டு இருக்கு ரெக்கார்டர் அப்படி என்ன யமஹா இது வந்து புளூட் மாதிரி புல்லாங்குழல் மாதிரி இல்லை இல்லை வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து ஊதி காட்டுறேன் பிளே பண்ணி காட்டுறேன் இல்லை என்ன வாசிக்க தெரியாது சும்மா ஊதி காட்டுறேன் ஓகே இது என்ன விலைக்கா அது வந்து 2500 ரூபாய்க்கு நம்ம இங்க கொஞ்சம் மலிவா தான் இருக்கு ஜமஹாண்ட என்ன நல்ல பிராண்ட் நார்மலும் இருக்கு இது நார்மல் சாமான் வந்தால் வந்து இதுவும் இதுவும் வந்து ஒரே இதுதான் ஆனால் இது ஜமஹாண்ட கொஞ்சம் குவாலிட்டி கூட இது கொஞ்சம் விலை கேட்ட மாதிரி தானே பொருளும் இருக்கும் இது எவ்வளோ சொன்னீங்க 2500 இது 250 ரூபா 2500 ஆனால் என்ன நீங்கள் வேண்டிக்கே நல்லதில் வேண்டினீங்கன்னா கனகாலம் பாவிக்கும் இனி நீங்கள் உங்களோட வசதி கேட்ட மாதிரி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் பாட்டு படிக்கிறார்கள் கோயில்ல பாட்டு படிக்கிறார்கள் அவங்க தங்களை இதுக்கு சுரத்தை கேட்ட மாதிரி நம்ம விட்டுட்டு வாசிக்கலாம் படிக்கலாம் ராகிணி என்றும் இதுக்கு மற்றது வந்து இப்ப இங்க வந்து இப்ப எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வந்து நாங்க உங்களுக்கு காட்டிடுறேன் எங்களுக்கு டைமும் காணாது அவை நாங்க இப்ப நிக்கிற நேரம் வந்து வந்து ஒரு 4-5 மணி ஆகுது அவை வந்து கடை பூட்டி ஓப் ஆகுற நேரம் ஸோ அந்த எல்லா திங்ஸையும் வந்து உங்களுக்கு காட்டே இல்லாது இப்ப ஏழமான அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க காட்டுறோம் உங்களுக்கு நாங்க சொல்ல இப்ப இதுல காட்டாத விஷயங்கள் அதை காட்டாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்க போன்னு நினைச்சீங்கடா எல்லாமே இங்க இருக்குது நீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இது என்னக்கா இது
அந்த மோஸ்ட்லி சிங்கிள் ஆக்கள் வந்து அந்த வெல்கம் பண்ண கிடைக்கல என்ன வாஜி காடு சும்மா அடிங்க என்ன விலைக்கா ஒவ்வொரு விலைக்கு இருக்கு இது கொஞ்சம் விலை குறைவா இருக்கு நினைக்கிறேன் இதுல வந்து அந்த கட்டை விலை கூட என்ன ஆனா இது வாசிக்கிற கொஞ்சம் கஷ்டம் என்ன இது கொஞ்சம் கஷ்டமானதுதான் ஓகே மக்களே நாங்க இப்ப உங்களுக்கு லேட் ஆகுது வீடியோ பாக்குறதுக்கு எங்களுக்கும் லேட் ஆகுது என்ன கடை கூட்ட போயினோம் கையில வந்து புல்லாங்குழல் இருக்குது இந்த புல்லாங்குழலோட இந்த வீடியோ நாங்க முடிப்போம் நினைக்கிறேன் தங்கச்சி இந்த புல்லாங்குழல் என்ன விலை இந்த பெருசு என்ன விலை சின்ன என்ன விலை பெருசா இது வந்து இந்தியன் புல்லாங்குழல் மட்டும் இல்ல பலதரப்பட்ட வாத்தியங்கள் வந்து இங்க விக்கினோம் உங்களுக்கு வந்து என்னென்ன விருப்பமோ அதுகளை வந்து இங்க பெற்றுக் கொள்ளலாம் எங்கட வீடியோ வந்து பார்த்துட்டு வேண்டுறேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி தெரிவினம் எங்கட வீடியோ பார்க்காட்டிக்கு வந்து இங்கே விலை குறைவாக தான் விற்குது என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நான் அறிஞ்சு ஒரு ஒரே ஒரு கடை தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் வேறு வேறு இருக்கோ தெரியல அங்கே மிக மலிவாக இருக்குது ஓகே மக்களை இந்த காணொலியை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம் வேறே ஒரு காணொலியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயூர்